ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி பேச போகிறோம். அது ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்க, எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் சுந்தர் சாரை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக அவரை பற்றி பேசலை, பர்சனல் லைஃபோ இல்லை மற்ற இதை பற்றி பேசலை. பட் ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட மந்த்லியே 70 lakhs வந்து 1 crore கிட்ட ப்ராஃபிட் பண்ணுறாருன்ற மாதிரி அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் அது ரியலி எனக்கு தெரிஞ்சு ட்ரூவாக இருக்கும். ஏன்னா ஃப்ரம் சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட்டு வேல்யூடு ட்ரேடுன்ற மாதிரி இருக்கார் கன்ஃபார்மாக அவர். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அவர் தான் இருக்கார் மேக்ஸிமம் நல்ல ரிட்டர்ன்ஸில் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறதில், கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ரிட்டர்ன்ஸில் பண்ணுறவர் அவர் தான் இருக்கார். என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்லி பார்த்திங்கன்னா அவர் தான். கிட்டத்தட்ட மந்த்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70 lakhs மேலே ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காரு கண்டினியூஸாக. பட் ஆனால் லேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து இன்னும் அவர் சொல்லாத நிறையா என்ன சொல்கிற அவரோட சீக்ரெட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அவரது வீடியோஸை நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன், இது பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணுற சீக்ரெட்ஸ் என்ன, சீக்ரெட்ஸ்லாம் அவர் மேனேஜ் பண்ணி பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். நம்மளாம் வந்து அவரை கம்பேர் பண்ணும்போது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஒரு சின்ன இதில் காட்டுறேன், ஜஸ்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து அவரோட ஸ்கிரீன் தான். நேற்று ஆக்சுவலாக அவரோட வீடியோ தான் போட்டிருந்தாரு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் ஜஸ்ட் எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அவரே இது எல்லாத்தையுமே காமிச்சார், வேறு ஒன்றும் இல்லை. அவரோட இதுலேருந்து இது அவரோட ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் சொல்கிறாரு அவர். ஓகே, இதில் பாருங்கள், கொலட்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 crore கிட்ட வந்து அவர் கொலட்ரலாகவே வந்து கொடுத்துருக்காரு. கொலட்ரலானால் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி அவர் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. மேபி அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பாரத் பாண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி கொலட்ரல் தான் வச்சு அவர் வந்து மோஸ்ட்லி வந்து மார்ஜின் வந்து ப்ரோக்கர்கிட்ட கொடுத்து கொலட்ரலாக கொடுத்து மார்ஜின் வாங்கிப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 lakhs கிட்ட அவர் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாரு. 8 crore கிட்ட இது மாதிரி தான் வச்சுருப்பார் அவரோட பொசிஷன்ஸு. 70 lakhs வேணால் ஸ்டாக்ஸ் மேபி வச்சுருக்கலாம், எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் 70 lakhs கிட்ட ஸ்டாக்ஸ் வச்சுருக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங் இருக்குது. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அதோட ஃபிகர் எவ்வளோன்னு. மேபி 8 crore கிட்ட இருந்தாவே அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 year கிட்டத்தட்ட 40 lakhs மேலே அவருக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாவே 40 lakhs கிட்ட வருது. பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakhs ஒன் மந்த்துக்கு அவருக்கு ஒன்லி இந்த பாரத் பாண்ட் மூலியமாக இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட், அதாவது பெருசாக அவருக்கு அஃபெக்ட் ஆகாத அசெட் மூலியமாக இந்த இன்கம் வருது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அவருக்கு தாராளமாக ஒரு பர்சனல் லைஃப்க்கு அவருக்கு தாராளமாக போதும். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ரியாக மோர் இன்கம் வேணுன்ற மாதிரி அவர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாதனால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியுது. ப்ளஸ் அது இல்லாமல் அவர் கார்ப்பரேட் அக்கௌண்ட் வச்சுருக்கனால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது அவரால். அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே 90 rupees கொடுத்தா பெட்ரோல் போடுறாரு, டீசலும் போடுறாரு 95 rupees கொடுத்தா. நம்மளும் அதே பெட்ரோல் தான் டீசல் தான் போடுறோம். பட் ஆனால் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும் அவரோட கம்பேர் டு அவரது. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி தான். அவரோட இன்கம் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு மந்த்லி இன்கம் வந்து கிட்டத்தட்ட 1 crore 1 crore, நம்மளோட மந்த்லி இன்கம் என்னாச்சு ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 15-20,000 மேக்ஸிமம் இப்போதைக்கு இருக்கவங்க இந்த ரேஞ்சில் தான் இன்கம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 20,000 கூட வச்சுக்கோங்களேன், 20,000 எவ்வளோ நம்ம வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகிடுது யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு குடும்பத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிட்ட ஸ்பெண்ட் ஆகிடுது. 50% வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் நம்ம, கரெக்டுங்களா, யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அவர் மந்த்லி 1 crore கிட்ட மோஸ்ட்லி ஏர்ன் பண்ணுறாரு, ப்ராஃபிட் பண்ணிட்டு பண்ணுறாரு. ஆனால் அவர் 50 lakhs அதில் பாதி 50 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அவரோட லைஃப் ஸ்டைலில் 1 month நடத்துவார் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. 1 crore ஏர்ன் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஒரு 1 crore 5-10% 10 lakhs மேக்ஸிமம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமமே அது கம்மியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், அவரோட டோட்டல் இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா 5-10% தான் மோஸ்ட்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50% கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் வந்து கண்டினியூஸாக அவரோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகெயின் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி அதிகமாக வந்து அவரோட கேஷ் அவரால் மட்டும் இல்லை பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸால் கண்டினியூஸாக பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மெயினான சீக்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த எக்ஸ்பென்சஸ் ஆகிடும், நம்மளோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதை நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ அதை பற்றி அப்டேட் பேசலாம் நம்ம. இப்போ நார்மலாக நம்ம அவரோட இதை பற்றி டீட்டெயிலில் போயிடலாம். ஓகேங்களா, அவரே இதை சொன்னார்,
இதை சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அவரோட என்ன சொல்கிற கேஷ் இது. ஸோ இதை பற்றி எதுவும் பெருசாக பேச வேண்டியதில்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ரெண்டு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 2.14 க்ரோர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரெண்டு மாதத்தில் 2.1 crore. அதே மாதிரி அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரிலன்றாரு. அவர் சொன்னது 10-15 crore கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரஃபாக வந்து ரெண்டுக்கு நடுவில் 12 crore இல்லை 13 crore கிட்டே நான் கணக்கில் வச்சேன். 13 crore வந்து அவர் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்காருன்ற மாதிரி நான் கணக்கில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து டோட்டலாக அவரோட க்ளோஸ் பொசிஷன்ஸ் அண்ட் ஓப்பன் பொசிஷன்ஸ் ரெண்டுமே. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பொசிஷன்ஸ் மட்டும் அவர் காமிச்சார். ஓப்பன் பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்றதை காமிச்சார், இது பண்ணார். இதில் வந்து ஒவ்வொன்றும் கலர் பண்ணி அவர் காமிச்சிருப்பார். பஜாஜ் ஃபைனான்ஸில் எவ்வளோ பண்ண அப்படின்றது இது மாதிரி ஒவ்வொன்றா நான் காட்டிடுறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வீடியோஸ் ஒரு வாட்டி நான் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் ஒரு வாட்டி காமிச்சிடறேன். அவர் என்னென்ன பண்ணிட்டுருக்கன்றத நீங்கள் எல்லாரும் அவரோட வீடியோ கூட நேற்று வீடியோ போய் பார்க்கலாம். ஒன்றுனா காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நான் வரேன். ஓகேங்களா? அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் ஸ்க்ரீன் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியோட ஸ்க்ரீன் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடாக்கோட ஸ்க்ரீனு ப்ளஸ் மாருதியோட ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஸ்க்ரீன் இது. நிஃப்டியோட ஸ்க்ரீன் இது. இது வந்து நிஃப்டியோட டோட்டல் ஸ்க்ரீன். அது வந்து ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும். இது புட் ஆப்ஷனும் சேர்த்து ஓவராலாக ப்ராஃபிட் லாஸ் என்னன்றதை காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது புட் ஆப்ஷன் மட்டும், இது கால் ஆப்ஷன் மட்டும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லி கீழே காமிச்சிருக்காங்க. சம்னு சொல்லி காட்டுறது பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூவில் கீழே பார்த்திங்கன்னா தெரியும் அதோடது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ். அந்த ஒரு மாதிரி காஃபி கிரே கலரில் இருக்கும், அது வந்து லாங் டேர்ம் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸு. இது வந்து ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும் காமிச்சிருக்காங்க. இது வந்து புட் ஆப்ஷன். ரெண்டுத்தையும் கவர் பண்ணி கீழே காமிச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ சம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60 lakh ப்ராஃபிட்டில் காமிச்சிருக்காங்க டோட்டலாக. இதில் 60 lakh, அது 11 lakh கிட்ட வந்துச்சு. ஸோ 12 lakh கிட்டே. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 49 lakh அரௌண்ட் ப்ராஃபிட் பண்ணுறதுன்ற மாதிரி காமிச்சார். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதான் அவர் டோட்டலாக காமிச்சது. ஆனால் இவர் இவ்வளோ டோட்டலாக பண்ணுறக்காரு, இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் மட்டுமே 50 lakh நிஃப்டி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் மட்டுமே 50 lakh அவர் ப்ராஃபிட் பண்ணுறாரு, மற்றதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 70 lakh கிட்டே ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிகர் தெரியும் எல்லாருக்குமே. பட் ஆனால் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹேப்பன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இவரோட ஓப்பன் பொசிஷன்ஸ் மட்டும்தான் கணக்கு. அது இல்லாமல் நிறைய பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிருப்பார், ப்ளஸ் கேஷை உள்ளே கொண்டு வந்திருப்பார், வெளியே போயிருப்பார், அது மாதிரி நிறையா இருந்திருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் தான் அது ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக தான் நான் போகிறேன் பேக்கு. ஐயா, ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத மெயினாக பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸலில் போட்டு வச்சுருக்கேன். இவர் கொடுத்த டேட்டாவை தான் வச்சு நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நிஃப்டி மேலே இருக்குது பாருங்கள். நிஃப்டி மேலே சொல்லிடுறேன். நிஃப்டியாக பேங்க் நிஃப்டி என்னன்றது, அதுக்கப்புறம் குவான்டிட்டி, லாட் சைஸு, டோட்டல் குவான்டி என்ன குவான்டி அவர் வச்சிருக்காரு தெரியும் நீங்கள் ஸ்க்ரீன். அதனால தான் முதலே காமிச்சேன். வேணால் அவரோட டோட்டல் குவான்டிட்டி ஒவ்வொன்றிலையும் இருக்குது, கூட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் குவான்டிட்டி இருக்கும். மார்ஜின் பர் ஹெஜ், ஒரு ஹெஜ்ஜுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்றத போட்டிருக்கேன். ஒரு ஹெஜ்ஜுக்கு நான் சொல்கிறது ஒரு லாட்டுக்குள்ள ஒரு ஹெஜ். மோஸ்ட்லி பிஆர் சுந்தர் சார் ஹெஜ்ஜிங் மட்டும் தான் பண்ணுவார், சிங்கிள் சைடு மோஸ்ட்லி என்ட்ரு ஆக மாட்டார். என்ட்ரா பண்ணாலும் அது கவர்டு காலாக தான் இருக்கும். கவர்டு காலில் என்னென்ன ஆல்ரெடி தெரியும், ஃப்யூச்சரில் பை பண்ணிட்டு புட்டா கால் ஆப்ஷன் ஷார்ட் அடிக்கிறது, இல்லைனா ஃப்யூச்சரில் ஷார்ட் அடிச்சுட்டு புட் ஆப்ஷனை ஷார்ட் அடிக்கிறது, கால் ஆப்ஷன் ஷார்ட் அடிக்கிறது, இது மாதிரி பண்ணுறது தான் கவர்டு கால். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹெஜ்ஜுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் இருக்கலாம், பட் ஆனால் இதோட கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். இதோட கம்மியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அதனால தான் மினிமம் இதை நான் போட்டிருக்கேன். இது டோட்டல் மார்ஜின், அதுக்கப்புறம் இருக்கிறது டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் அவர் பண்ணது, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தது. அது பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல், எவ்வளோ கேபிட்டல் அவர் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் அவருக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன், காமிச்சிருக்கேன் இதில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிஃப்டியில், நிஃப்டியில் நார்மலாக இந்த மந்த்து இந்த வீக் இது அந்த மாதிரி எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அவர் 80 lakh கால் ஆப்ஷன் ஷார்ட் வச்சுருக்காரு. சாரி, 80 lakh கால் ஆப்ஷன், 80 lakh புட் ஆப்ஷன் டோட்டலாக ஷார்ட் வச்சிருக்காரு, 6000 குவான்டிட்டி. ஸோ ஒரு ஹெஜ்ஜுக்கு 1.2 lakh தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணால் 96 lakh வந்து அதில் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுறாரு. 96 lakh அவருக்கு வந்தது 4.5 lakh தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. நீங்கள் பின்னாடி வேணால் ஸ்க்ரீனை போய் பார்த்துக்கோங்க. 96 lakh 4.5 lakhனால் கிட்டத்தட்ட 4.7% தான் அவரோட ரிட்டன் 2 months. ஓகேங்களா? இது இந்த கேபிட்டலில் இப்போ ஹோல்ட் பண்ணுறது 2% இந்த ரிட்டன் தான் வந்திருக்கு டோட்டலாகவே. ஓகேங்களா? ஸோ 4.57% 1 month கணக்கு பண்ண எவ்வளோ ஆச்சு, 2.3 சம்திங், அவ்வளோ 2.3 இல்லை 2.4% வரும். ஓகேங்களா? 1 month இதுதான் அவரோட ரிட்டனு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 160 lakh கால் ஆப்ஷன், 180 lakh புட் ஆப்ஷன் அடிச்சிருக்காரு. சாரி, மாற்றி சம்திங் ஏதோ ஒன்று அடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 lakh போட்டிருக்கேன் ஆவரேஜ் ஹெஜிங்காக.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,96,00,000 2 crore கிட்டத்தட்ட யூட்டிலைஸ் பண்ணுறாரு. 2 crore யூட்டிலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1,40,00,000 ப்ராஃபிட் பண்ணுறாரு. ஸோ கணக்கு பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 7% ஆல்மோஸ்ட், 7.2% இப்போ 2 months, 1 month வந்து பார்த்திங்கன்னா 3.5% தான். நிஃப்டி இது 2.3, இது 3.3 மேக்ஸிமம், 3.5-3.7% ஓகேங்களா ரிட்டர்னு. நிஃப்டி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் போய் பாருங்கள், லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையராக ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட புட் ஆப்ஷனில் 196,00,000, கால் ஆப்ஷனில் 138,00,000 யூஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாருன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாட் எடுத்திருப்பார், ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும், பட் ஆனால் டோட்டல் ப்ரைஸ் வேல்யூ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்திருப்பார். இது 138 லாட்டுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட டோட்டலாக ப்ரைஸை கூட்டினீங்கன்னா 300, 600, 800, 700, 400 இது மாதிரி டோட்டலாக இருக்கும். அதையும் இதையும் கூட்டினீங்கன்னா ரெண்டு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக வரும். கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் கூட்டி ஒரு 40,000 இல்லை 60,000 குவான்டிட்டி 60,000 வருது அப்படின்னா அதுவும் ஒரு 60,000 இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் லாட் சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. அது மாதிரி கணக்கு பண்ணணும். லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா 1.6 crore வந்து அவர் டிப்ளை பண்ணிருக்காரு. அதில் இப்போதைக்கு ப்ராஃபிட் வந்து 50 lakhs, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31% 2 months அவருக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 1 month கணக்கு போனால் 15% ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. இது லாங் டேர்ம் ஆப்ஷனால எனக்கு தெரிஞ்சு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் அவர். ஸோ இதை டிசம்பர் அப் டு நவம்பர் வரையும் கூட ஹோல்ட் பண்ணுவார். ஸோ இதை பெருசாக இல்லை, ஏன்னா இது அப்பத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்காரு பொசிஷன்ஸு. இந்த பொசிஷன்ஸ் எப்படி எடுப்பார், கிட்டத்தட்ட 190 lot 138 lot ஒரே டைமில் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 lot கால் ஆப்ஷனில் ஒரு 10 lot, புட் ஆப்ஷனில் ஒரு 10 lot, ஒரு 1 week கழிச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்டுக்காக ஒரு 10 lot மார்க்கெட்டோட வியூ அவருக்கு தெரியும், இது பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீக்கு ஒவ்வொரு 3 days once அது மாதிரி வந்து அவரோட லாட் சைஸை வந்து ஆட் பண்ணிட்டே போவார். ஈவன் நிஃப்டியில் மட்டும் கிடையாது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவன் ஸ்டாக்ஸில் கூட இப்படி தான் ஆட் பண்ணிட்டு போவார். ஒரே டைமில் மொத்தமாக எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ண மாட்டார் நம்மள மாதிரி, ஏன்னா அவர்கிட்ட ஹியூஜ் கேஷ் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பார். அப்போ தான் வந்து ப்ரைஸ் வேரியேஷன் ஆனாலும் கூட அவருக்கு வந்து பெரிய லெவலில் லாஸ் வராதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணுவார். நிஃப்டி லாங் டேர்மில் 50 lakhs கிட்டே இருக்குது. ஐடிசியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 72,00,000 ஒருத்தள்ளது ஹோல்ட் பண்ணிருக்காரு ஓகேங்களா. அது கால்குலேஷன் பார்த்திங்கன்னா தெரியும், 72,00,000 -18,000 இருக்குது. ஸோ 0.25, அதாவது ஓகே அது பெருசாக லாஸ் இல்லை ப்ராஃபிட் இல்லை அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 lakhs ஹோல்ட் பண்ணிருக்காரு. 40 lakhsக்கு 2.6 lakhs வந்து அவருக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. 6.6% ரிட்டர்னு 2 months, அப்போ 1 month 3.3% தான் ரிட்டர்ன் ஓகேங்களா. கோட்டாக் பேங்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 24,00,000 அதில் ஸ்பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிருக்காரு. 24,00,000 1,40,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 5.8 6% கூட வச்சுக்கோங்க, 6%னா 3% தான் 1 month ஓகேங்களா. மாருதியில் 2 lot தான் இருக்காரு, அதிகமாக எடுக்கல. இதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணணும், மிச்சம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 13 lot, 5 lot, 8 lot, 40 lot அப்படி எடுத்துருப்பாரு. மாருதியில் பாருங்கள் ஒன்லி 2 lot கால் ஆப்ஷன், 2 lot ஃபுட் ஆப்ஷன், இதுதான் ஷார்ட் அடிச்சிருக்காரு. இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, மேபி எனக்கு தெரிஞ்சு செல் அடிச்சிரு செல் அடிக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா லாட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேபி அது நெக்ஸ்ட் ரிப்போர்ட் அவர் காட்டும் போது அது தெரியும் ஓகேங்களா. டோட்டலாக வந்து 3.6 lakhs தான் அதுக்கு தேவைப்படுது. எல்லாமே 10 lakhs மேலே, 15 lakhs, 40 lakhs மேலே இருக்கும். இதோட டோட்டல் கொண்டு வெறும் 3.6 lakhs தான் மார்ஜின் டிப்ளை ஆயிருக்கு. அதில் 46,000 அவர் ப்ராஃபிட்டு. டோட்டலாக கணக்குனா ஒரு 13% 2 months எடுத்திருக்காங்க. 1 month 6.5% வந்து அவர் ப்ராஃபிட் பண்ணிருக்காரு. 1 month 6.5% ப்ராஃபிட் பண்ணிருக்காரு ஓகேங்களா. ஸோ ஓவராலாக கணக்கு பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி டோட்டலாக ஒரு 6 crore கிட்ட டிப்ளை ஆயிருக்கு. இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 6-7 crore கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிப்ளை ஆயிருக்கு ஓகேங்களா. அதாவது டிப்ளைனா பொசிஷன்ஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 72 lakhs வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஹோல்டிங் பண்ண இதுக்கு 72 lakhsன்றது 12% ரிட்டர்னில் இருக்குது. ஸோ 1 month பார்த்தீங்கன்னா 6% ரிட்டர்ன், இது 2 months 12%, 1 month 6% ரிட்டர்ன். இப்போ நான் இதில் சொன்னல 6-7 crore அவரோட இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். கொலட்ரல் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதை பாருங்கள், கொலட்ரல் கிட்டத்தட்ட 8.676 crore கிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் இருக்குன்னா அந்த 6 crore வந்து ஓன்லி கொலட்ரலோடது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூட்டிலைஸ் பண்ணுறது. அவரோட கேஷ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, ஏன்னா மார்ஜின் இவர் செல்லிங்கில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொலட்ரலில் யூஸ் பண்ணிக்க முடியும். இவர்கிட்ட கேஷ் வேணும்னு அவசியமே கிடையாது, ஒன்லி எம்டிஎம் ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கேஷ் வேணும். அதுக்கு வந்து இவர் ப்ராஃபிட் எடுக்கிறார், மற்ற இதில் மற்ற செக்டர்லாம் எடுக்கிறார் பார்த்திங்களா. இந்த மாதிரி மற்ற ட்ரேட் எடுக்கும்போது அதில் வர ப்ராஃபிட் லாஸ் அது மாதிரி எம்டிஎம் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் இவர் கேஷ் வச்சு பண்ண அவசியமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கொலட்ரலில் வச்சு பண்ணவே போதும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 6% per annum வருது. இவர் ஒரு மந்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 6-7% மோஸ்ட்லி ஏர்ன் பண்ணுறாரு.
அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இவரோட டோட்டல் கேபிட்டலில் 6-7% நம்ம 1,00,000-2,00,000 பார்க்கும்போது 6,000-6,000 வச்சு நடா பண்ணுறது பெருசாக நம்ம நினைப்போம். ஆனால் அவர் 10 crores வந்து பார்த்திங்கன்னா 60-70,00,000 அவருக்கு பெரிய நம்மள மாதிரி அவருக்கும் அது நல்ல அமௌண்ட்டு தான். ஆனால் அவர் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு, தாராளமாக ஏர்ன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஷோராக பாசிபிலிட்டி எனக்கு என்னன்னு தெரியாது, பட் ஆனால் அவரோட வீடியோஸ் அவரோட ஃபாலோ பண்ணும்போது இது பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி தெரியுது கன்ஃபார்மாக. ஓகேங்களா? ஸோ ஒன்லி கொல்டரில் வச்சு மட்டுமே அவர் பண்ணுறாரு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பாருங்கள், அவர் வந்து டோட்டலாக வந்து 2.14 crores இந்த 2 months வந்து நான் ப்ராஃபிட்டோட பண்ணியிருக்கேன். அதில் இப்போ 72 crores வந்து ஓப்பன் பொசிஷன்ஸில் இருக்குது, மீதி ஒரு 1.5 crores கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அந்த 13 crores வந்து பார்த்திங்கன்னா 2.1 crores ஒன்லி 16% டோட்டலாக, அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு 16% ரிட்டர்ன் தான். 16%ல் பாதி 8% தான். ஸோ மந்த்லி அவர் 10% கூட இல்லை, 6-8% தான் ஒன்லி ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ எப்போவுமே நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் கேஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், ஏன்னா நம்மக்கிட்ட கேஷ் இருக்காது, அவர்கிட்ட கேஷ் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேஷ் கம்மியாக இருக்குது, அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அவர் மேலே ஏறவோ இல்லை கீழே இறங்குறது ஏற்ற மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா அவரால் பொசிஷன்ஸ் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், அடுத்தடுத்து லாட்டில் ஷார்ட் அடிக்க முடியும், இது பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணவே முடியும். ஓகேங்களா? அது அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேஷ் இல்லைனாலும் இது பண்ணலனாலும் டக்குனு ப்ரோக்கர்கிட்ட பேசி அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1x or 2x வாங்க முடியும், ஆக்சஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ அந்தளவுக்கு என்ன சொல்லணும், கார்ப்பரேட் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் அந்தளவுக்கு இது கொடுத்துருக்கனால டக்குன்னு அவரால் பொசிஷன் மேனேஜ் பண்ணணும், லாஸ் வந்தாலும் அதை கவர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு அவர் கேபபிலிட்டி இருக்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட வியூ எல்லாமே தெரியுது. ஸோ அவர் கரெக்டாக அவரோட வியூக்கு ஏற்ற மாதிரி அவரோட பொசிஷன்ஸும் எடுக்கிறாரு கரெக்டாக. ஸோ அதனால் அவரால் பண்ண முடியுது, இதாக பண்ண முடியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி மூணு இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். ஒன்றுனா அது மாதிரி இருக்குது. நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மார்ஜின் அதிகமாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக வர வச்சிருக்க 1-2 lakhs வச்சு நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது மாதிரி பண்ணுறது தான் தப்பு. அது இல்லாமல் இவரோட மெயின் ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்ரி இயர் மந்த்து வர ப்ராஃபிட் வந்து திருப்பியும் அதை பிஸ்னஸ்க்கு தான் திருப்பியும் வந்து அதை அக்கௌண்ட்டில் போட்டு திருப்பியும் அவரோட கேபிட்டல் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன 1 lakh வச்சு பண்ணுறோமா, ஒரு 3000-4000 சம்பாரிச்சோம் அந்த மாதம், அந்த 3000-4000 எதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணிடும், அது 1,04,000 சொல்லி வச்சு பண்ணுறதில்ல. அது மாதிரி பண்ணிட்டே வந்தால் ஒரு 5-6 கழிச்சு பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும். இது எப்படி வரும் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? எப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்றது அது லாங் டேர்ம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அது பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு அமௌண்ட் வச்சு அவர் ஹெவியாக, இது வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஜஸ்ட்டு, இது மாதிரி 4-5 accounts கூட மேபி அவர் வேறு வேறு பிஸ்னஸில் வச்சுருக்கலாம், பேரில் வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. அவரால் நம்மகிட்ட மார்ஜின் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியல. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாருங்கள், 6-8% இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அளவுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும். அவர் வந்து 2 crores பண்ணுறாரு, 1.5 crores பண்ணுறாரு, அது மேட்ரே கிடையாது. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரெண்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அவர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்ற பார்த்து நம்ம என்ன கேபிட்டல் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி என்ன ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் க்ரோஸ்ன்னு பார்த்தா அவர் அந்தளவுக்கு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்க்குறோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் அவர்கிட்ட கண்டினியூஸாக கேஷ் இருக்கும், கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால அவரால் மேனேஜ் பண்ண முடியும், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு நம்மளும் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ரொம்ப இந்த மாதிரி ரிஸ்கி மார்க்கெட்டில். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இவர் ஏப்ரல் மந்த்து மே மந்தில் பண்ண ட்ரேட்ஸ் தான் காமிச்சார், இது ஜூன் மந்த்து. ஏப்ரல் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். 1.5 crores எப்படி ப்ராஃபிட் பண்ணார்னா, ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் 23-24 இருந்துச்சு அப்போதைக்கு. ப்ரீமியம் வந்து ஒரு நாளைக்கு டைம் வேல்யூவில் கிட்டத்தட்ட 50 points மேலே இருந்தது, 50-55 points கிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப ப்ராஃபிட் பண்ணிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிட்டு வந்துச்சு, விக்ஸ் கம்மியானால. ஸோ இப்போ அவரோட ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஜூன் மந்தில் அவரோட ப்ராஃபிட் லாஸ் மேபி செக் பண்ணலாம், இல்லாட்டி ஏப்ரல் மந்த் 15th ஜூன் 15th எடுத்து பார்த்தா ப்ராஃபிட்டு அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஷார்ட் வச்சிருப்பார். இப்போ ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால அதிகமான ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் மேஜரான அவரோட என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் திங்ஸ்னு சொல்லுவேன், ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நிறைய நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? யா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக வந்து அதை சொல்ல மாட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பை ட்ரெண்ட், இந்த செல் ட்ரெண்ட், எது இதெல்லாம் பிக் ட்ரேடில், எது இதெல்லாம் வந்து எஃப் அண்ட் ஓவில் அதிகமான வால்யூமில் இருக்குது, எது இதெல்லாம் அதிகமாக இதில் இருக்குது
அது இதுன்னு ஏகப்பட்ட அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மள மாதிரி ஆளுங்க. நம்ம ரீட்டைல் ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கா, அது ஆயிருக்கா, வால்யூம் அதிகமாக இருக்கா, வால்யூம் ப்ளஸ் அதிகமாக இருக்கா, ஃபிபினோசியில் என்ன வருது, அதில் என்ன வருது, இதில் என்ன வருது சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணிட்டுருப்பேன். நம்ம பண்ணிருப்போம் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த ஸ்டாக் புல்லிஷில் இருக்குது, இந்த ஸ்டாக் பீரேஷில் இருக்குது, இதில் லாங் போகலாம், இதில் ஷார்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறையா போயிட்டுருப்பார். ஆனால் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள், இவ்வளோ கேஷ் ஃப்ளோ பண்ணுற ஆள் பாருங்கள், சிம்பிளாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கில் ஒரு 3-4 ஸ்டாக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் சன் டிவி வந்துருக்கும், சன் டிவி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஐடிசி, பஜாஜ் ஃபைனான்ஸ், கொடாக்கு, மாருதி, 4 ஸ்டாக் தான் பண்ணுறாரு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா. பண்ணுறாரு பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் அவர் ஸ்ப்ளிட்டப் பண்ணியோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண மாதிரி இல்லை. ஆனால் அவர் கச்சா முச்சா அது இது நிறைய பண்ணுறது விருப்பம் இல்லை. சிம்பிளாக 4-5 ஸ்டாக், மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்டாக் இதுங்களா, ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் 10 ஸ்டாக்ல தான் ட்ரேடே பண்ணுறாரு. அதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ளஸ் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாக், 5 ஸ்டாக் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ஒரு 5 ஸ்டாக் மேக்ஸிமம், அதுவும் ஸ்டாக்ஸ் இப்போ பண்ணுறாரு, இதுக்கு மேலே பண்ணுவாரா தெரில, அவ்வளோதான். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம அது இதெல்லாம் சொல்கிறோம், பை பண்ணலாம், இது பையிங் ட்ரெண்டில் இருக்குது, இது செல்லிங் ட்ரெண்டில் இருக்குன்னு அதெல்லாம் போய் தாராளமாக பண்ணலாம். ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மட்டும் சூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கச்சா முச்சாங்க அது இதுன்னு நிறைய நம்ம பண்ணுறதை விட சிம்பிளான ஸ்டாக்ஸ் எது பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் எது வந்து ஓரளவுக்கு கரெக்டான வேலை இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இது பண்ணி அந்த 4 ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப வைடாகவும் பிஹேவ் ஆகிடக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப லோவாகவும் கீழே போயிடக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக் தான் சூஸ் பண்ணிருக்காரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது என்னென்னா அவருக்கு கவர்டு கால் எடுக்கும்போது ரெண்டுத்துலேயுமே ப்ராஃபிட் வரும், ப்ளஸ் லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ் வந்தாலும் திருப்பி அவர்கிட்ட கேஷ் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு இதில் எவ்வளோ 6.6 crores தான் வந்து டிப்ளை பண்ணிருக்காரு, இன்னும் அவர்கிட்ட 8 crores கிட்டே சும்மா தான் வச்சுருப்பார். அதில் இப்போ வாரம் வாரம் ஒன்று ஒன்று தான் ஆக்ட் பண்ணிட்டே வருவார். ஏதாவது ஒன்று இப்போ ரொம்ப லாஸ்ட்டில் போகுது, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து லாஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது சொல்லி பார்த்துட்டு, எது நல்ல ப்ராஃபிட்டில் பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்த மாதம் இந்த வீக்கோட ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், நெக்ஸ்ட் வீக்கோட ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், மேபி அவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வர கேஷ் எடுத்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பார், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார், இதில்னா நம்ம ஐடிசியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் ஐடிசி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகாதனால அவருக்கு கொஞ்சம் மைனஸில் இருக்குது, இல்லைனா வந்து ஐடிசியில் நல்லா வந்து ரிட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேபி ஐடிசி அவர் லாங்கில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடிசியோட புட் ஆப்ஷன்ஸ் வந்து 13-14 இருக்க புட் ஆப்ஷன் ஷார்ட் வச்சிருக்காரு. ஆனால் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2-3-5 இந்த மாதிரி கால் ஆப்ஷன் தான் ஷார்ட் வச்சிருக்காரு அதிகமாக. புட் ஆப்ஷன் 13-14, ஏன் புட் ஆப்ஷன் 13-14 அடிச்சிருக்காருன்னா அது அட்டமணியில் இருக்குது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் தாண்டி மேலே வந்துச்சு, 210, 220, 215 கிட்டே வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி ஆகிடும், அதில் ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணுவார். ஸோ அந்த ரீசன்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ரேஞ்சில் இருக்கிறத ஷார்ட் வச்சிருக்காரு புட் ஆப்ஷனை. ஸோ இது மாதிரி கால்குலேஷன் பண்ணி ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இவருக்கு தெரியாதா இது பை ட்ரெண்டு இது செல் ட்ரெண்டுன்னு, கண்டிப்பாக இவர் வந்து பை பண்ணலாம்ல, எதுக்கு அவர் பை பண்ண, இப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து 12,000 மார்க்கெட் 10,000 இருக்கும்போது திருப்பி 7,500 போகும் நாங்கள் எல்லாரும், இல்லை 12,500 போகும்போது ஒரு இது ஓடிஞ்சு பிரச்சனை. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 15,000 போகும் ஃபஸ்ட்டு, அது 15 தான் தொட்டு தான் கீழே போனால் போகுமே தவிர அதுக்கு முன்னாடி போகாது அப்படி சொன்னார். அதே 15,000 தொட்டுச்சு, இப்பயும் ஒரு புல் ரன்ல தான் அவர் இருக்கார். இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவர் ஆப்ஷன்ஸை பை பண்ணி வந்து ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியல, ஏன் ஆப்ஷன்ஸை பை பண்ணாமல் செல் பண்ணிட்டு இருக்காரு கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் கொலட்ரலைஸ் பண்ணுறாரு, கொலட்ரலைஸ் பண்ணி அந்த கொலட்ரலுக்கு அந்த கொலட்ரலை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம், அவர் கேஷ் வச்சு யூஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் பையிங்க்கு கம்மியான கேஷ் தான், கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்க ஷேர்ஸ் வந்து 100 வாங்கினா கூட 7,500, 100 எவ்வளோ ஆச்சு, 75,000, 7.5 தான், 7.5 தாராளமாக அவர் பை பண்ணலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட இதில் 80-70 டிப்ளே ஆகும்போது அதில் ஒரு 7.5 பை பண்ணலாம். பட் ஆனால் அவர் டைம் வேல்யூ டைம் டிகேவை தான் நம்புறவர், டைம் டிகேவை தான் ப்ராஃபிட் பண்ணுறவர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவர் செல்லிங் தான் பண்ணுவார், பையிங் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ரீசனுக்காக பை பண்ணுறதே கிடையாது, ஆனால் பையிங்கில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இவர் பண்ணுறதில்ல. ஸோ இவர் அதனால தான் வந்து இவரோட இவர் வந்து என்னோடய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி நான் என்னோடய ஸ்க்ரீனில் கூட போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயே நல்லுங்க, யா இதில் பார்த்தே தெரியும் அந்த அளவுக்கு வந்து செல்லிங்கில். நானும் செல்லிங்கில் முதல்ல ப்ரிஸ்க் இதுன்னு பார்த்தேன், பட் ஆனால் செல்லிங்கில் இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் லாஸ்லாம் வரவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இதாகும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் அவைலபிள் இருக்கணும், இல்லை லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட அது பெருசாக நமக்கு அஃபெக்ட் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கம்மியான கேஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கில் தான் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில்
மேபி முதல்ல 5 lakhs இருந்தால் கூட போதும், ஆனால் இப்போ இருக்க மார்ஜின் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs இருந்தால் தான் வந்து செல்லிங்கில் பொசிஷன் ட்ரேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட் அதிகமாக பண்ண முடியும், ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்கியான இடத்துல ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்தால் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனாக கண்டிப்பாக அவர் பொசிஷன் மேனேஜ் பண்ண முடியுது, ஆனால் நம்மகிட்ட இருக்க கேஷில் நம்மளால் அதிகமாக மேனேஜ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு ஒரு லாட்டை கூட 5 times அவர் மினிமம் வந்து 5 times ஆவரேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து 5 times பண்ண முடியும். ஒரு ஹெஜ்ஜுக்கே கிட்டத்தட்ட 1.2 lakhs கிட்ட தேவைப்படும், 2 hedge 2.5 lakhs காலி. இதுக்கு மேலே நம்மகிட்ட கேஷ் இருக்குமா? சரி 5 lakhs வச்சுருந்தா கூட இன்னும் 2 lakh தான் நம்மளால் ஆவரேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அதுக்கப்புறம் போனால் கூட அவர்கிட்ட கேஷ் இருக்குது. கிட்டத்தட்ட 10 times கூட ஒரு ஆள் லாட்ஸ் வந்து ஆட் பண்ணும், 10 times கூட கண்டினியூஸாக அடுத்தடுத்த ட்ரெயிலில் வந்து ஆட் பண்ண முடியும். நம்மளால் அந்தளவுக்குலாம் வெயிட் பண்ணி ஆட் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவலுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போ இதாக போனோம்னா, நம்ம இன்னொரு 20 வருஷம் கழித்து நம்ம வர ப்ராஃபிட்டை கண்டினியூஸாக அது குமுலேட்டிவாக திருப்பி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போட்டு பண்ணும்போது நம்மளோட 2 lakhன்றது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்தில் 10 lakhs மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அது 3-6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 25 lakhs கிட்ட ஆகும். 10 வருஷத்தில் தான் அது 40-50 lakhs வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக 5% 4% ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக பண்ண முடியும். நமக்கு ரிலாக்ஸ்டாக ட்ரேடும் பண்ண முடியும், ஒரு இதுவும் பண்ண முடியும். ஸோ 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க 2 lakhs வந்து 3 lakhs வந்து 40-50 lakhs மாற்ற முடியும். 10 வருஷம் கண்டினியூஸாக பண்ணால் அதில் வர ப்ராஃபிட் வந்து குமுலேட்டிவாக ஆட் பண்ணிட்டே வரணும். கண்டினியூஸாக ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக பண்ணவே போதும், அந்தளவுக்கு பெருசாக பண்ண அவசியம் கிடையாது. நான் என்னோடய ஆக்சுவலாக 3 lakhs வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ நல்ல ரிட்டர்னில் இருக்குன்னா அதுக்கு வந்து காரணம் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்தது தான். ஒரு இப்போ நான் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன், அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இருக்குன்னா சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணது. இந்த லாஸ்ட்டு 2 months தான் என்னால் பெரிய ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியல, ஏன்னா மார்க்கெட் ஸோ வாலட்டைலாக இருந்துச்சு. மார்ஜினும் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பொசிஷன்ஸ் கூட எடுக்கவே முடியல. பொசிஷன்ஸ் எடுத்தாலும் அது லாஸ்ட்டில் போகிறனால பொசிஷன்ஸும் எடுக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய பிரச்சனை, நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன் நான். மற்றபடி எனக்கு ஓகே தான் செல்லிங், செல்லிங் விட்டு நான் போக மாட்டேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இப்போதைக்கு நான் என்ட்ரால. ஸோ என்னோடய இது அவ்வளோதான். மற்றபடி பிஆர் சுந்தர் சார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு செல், செல் பண்ணுறதுக்கு எப்படின்றது கற்றுக்கிட்டு இது பண்ணிட்டு செல் பண்ண கற்றுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பண்ணலாம். நானும் வந்து என்னோடய கேஷ் வச்சு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மேபி எனக்கு தேவைப்படாத கேஷு அப்படின்றதெல்லாம் எடுத்து ஒரு லாங் டேர்ம் பாரத் பாண்ட்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி பாண்டில் போட்டு அதை கொல்ட்ரலைஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அதிலே ஒரு 6% நம்ம பெறானம் வருது. 6%னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? ஒரு 5 lakhsக்கு வச்சுக்கோங்களேன். 5 lakhs 6%னா 10%னா 50,000. 6 lakhsனா 6%னா 30,000. ஒரு மாதத்துக்கு அதுவே 2500 வருது சும்மாவே, எதுவுமே பண்ணாமல் 2500 நம்ம இன்கம் வந்துடும். அது கொலட்ரலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அது நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் கண்டிப்பாக பண்ணலான் இருக்கேன். பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.